அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிடி தமிழ் டெக் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் வந்து நான் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு தமிழ் ஆடியோ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து தமிழ் ஆடியோ வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக இம்ப்ரூவ்மெண்ட்காக. ஸோ வாங்க டெக் நியூஸுக்கு போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிடி டெக் நியூஸ் எபிசோட் 7. ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்டெல்ல வந்து நீங்கள் இனிமேல் இந்த பிளான் எதுவுமே ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து 279, 179, 45 அப்படிங்கிற அந்த மூணு பிளானையுமே வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் பேசிக்காக வந்து ஸ்டார்ட்அப் கிட் வந்து நீங்கள் 45 நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ டோட்டலாக இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு 128 தான் வந்து ஸ்டார்ட்அப் கிட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா 48 rupees மட்டும்தான் வந்து இப்போ பிளானில் இருக்குது. 48 rupees வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி 28 days வேலிடியும் 100 MB மட்டுமே கிடைக்கும். ஸோ 45 வந்து வேலிடிட்டிக்காக தான் வந்து இருந்தது, இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக 128 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏர்டெல் யூஸருக்கு வந்து ரொம்ப ட்ராபேக் தான். இதனால் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 128 பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான ஃபியூச்சர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் 48 pack வந்து அவைலபிளில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ரியல்மியில் வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபாயில் வந்து 5G வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறதா வந்து அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11 வந்து இப்போ வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அஃபிஷியல் OS வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபிஷியல் OS ரிலீஸ் பண்ணிட்டாங்கிறதுக்காக நீங்கள் டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கான மினிமம் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ உங்களோட சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ் இதில் இருந்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் விண்டோஸ் 11 வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் விண்டோஸ் 11 உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களோட சிஸ்டத்தில் வந்து நீங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டோட வந்து ஆதார் கார்டு ரெண்டையுமே வந்து லிங்க் பண்ணுறதுக்கான வந்து கால அவகாசம் வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிங்க் பண்ணாதவங்க லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 7000 ரூபாய்க்கும் கம்மியாக வந்து 5000 mAh வந்து பேட்டரியோட வந்து லாவா பென்கோ V80 அப்படிங்கிற அந்த மாடல் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ 3GB RAM 32GB ROM வந்து ஒரு மாடலும், 4GB RAM 64GB ROM வந்து ஒரு மாடலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாடலுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த 6 வங்கியிலையும் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட IFSC கோடை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா பேங்க், ஓரியன்டல் பேங்க், அலகாபாத் பேங்க், சிண்டிகேட் பேங்க், யுனைட் பேங்க், கார்பரேஷன் பேங்க். ஸோ இந்த 6 வங்கியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நேஷனலைஸ்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஒருங்கிணைச்சாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா IFSC கோடு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த IFSC கோடு வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட PF அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அதில் வந்து மாற்ற சொல்கிறாங்க. ஸோ ஓல்டு IFSC கோடு இருந்ததுன்னா அது எடுத்துக்காது, நீங்கள் புது IFSC கோடு வந்து மாற்ற சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். PF அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்கான வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் டெஸ்க்டாப்பில் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து அதுக்கான ஃபியூச்சர்ஸ் வரப்போகுது. ஸோ இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் வந்து இது ஒரு சூப்பரான செய்தினே சொல்லலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ குறைந்த வருமானம் இருக்கிற யூசர்ஸ் இருக்கிறவங்களுக்காக வோடஃபோன் வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு மொபைல்லேருந்து 1211 153 அப்படிங்கிற நம்பரை டயல் பண்ணலாம். அல்லது நீங்கள் வோடஃபோன் நம்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா *444*75# அப்படிங்கிற நம்பரை டயல் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் குறைந்த வருமானம் வச்சுருக்கிறீங்க ஆனால் வோடஃபோன் சிம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃபர்ஸ் வந்து அதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து இனிமேல் அட்வர்டைஸ்மெண்ட்டையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதுக்கான ஃபியூச்சர்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸோ அகவிலைப்பறி உயர்வு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் வந்து சமூக தலை வலைதளங்கள் வந்து பரவிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யாரும் நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டெய்லியுமே வந்து ஒரு வெர்ஷன் அறிமுகப்படுத்திகிட்டே இருக்காங்க மொபைலில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா V21E அப்படிங்கிற 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட ஃபியூச்சர்ஸ் தான் வந்து இதில் போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்கனாலும் பார்க்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டைப்பிஸ்ட், அக்கௌண்டன்ட், லைப்ரரியன், CEO வந்து கேட்டிருக்காங்க ரெக்யூர்மெண்ட். ஸோ திருநெல்வேலி சைடில் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜாப் ரெக்யூர்மெண்ட்.